உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிறத ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் மெம்பர் ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் போட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மேக்ஸ் சயின்ஸ் எல்லாத்துக்கும் இம்பார்டன்ட் கொஸ்டின் போட்டுக்கும் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம சோசியல் சயின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் டாப் ஃபிஃப்டி கொஸ்டின் பார்க்க போகிறோம் உன்னிலே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் நம்ம வந்து இந்த வீடியோவிலே நம்ம வந்து எக்ஸாமினேஷன் டிப்ஸும் பார்க்க போகிறோம் அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து டுவெல்த் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் போட்டுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே போடுறோம் அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து டோ சோஷியல் சின்ஸில் டாப் ஃபிஃப்டி கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஐம்பது மார்க் இருக்குது இந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக இதை நீ அதை படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா ரைட் எஸ் ஏ அபவுட் தமிழ் ரிசர்ஜியன் இன் நைன்டீன் சென்ச்சுரி டிஸ்கஸ் தி காசஸ் ஆஃப் ரிவால்ட் ஒன் எயிட் ஃபைவ் செவன் எக்ஸ்பிளைன் எனி மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிளைன் தி சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அடுத்து வேர்ல்டு நேச்சுரல் லைஃப் ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் அபவுட் பிளாக் மணி ரைட் அபவுட் பிரிக்ஸ் அண்டு இட்ஸ் ஆப்ஜெக்ட் அடுத்து வாட் ஆர் தி டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இதில் நிறையா இருக்குது பிஎம் சிஎம் பார்லிமெண்ட் அப்புறம் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அசம்பிளி இது எல்லாத்தையும் பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ கண்டிப்பாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எக்ஸ்பிளைன் நான் பிராமின் மூமெண்ட் இன் தமிழ்நாடு எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் வேல்வார் ரெண்டையுமே படிச்சுக்கோங்க அடுத்து டிஸ்கஸ் தி இவிஆர்

டிஸ்கஸ் அபவுட் ஜிடிபி இன் இண்டியா எக்ஸ்பிளைன் அபவுட் ஜாலியன் வாலாபாக் அடுத்து டிஸ்கஸ் தி ஹிட்லர் ரைஸ் அண்ட் ஃபால் சுதேசி மூமெண்ட் இன் தமிழ்நாடு விஐடி மிகா அதை பற்றி நம்ம ஃபுல் எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு தெரியும் அதை எழுதணும் அடுத்து ரைட் தி ரீசன்ஸ் பிகைன் பார்ஷன் ஆஃப் இந்தியா அடுத்து ரைட் அபவுட் தி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம் டிப்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் திரும்ப மீதி இருக்கிற டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பார்க்கலாம் அதாவது சோசியல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா எல்லா பேருக்கும் ஒரு தாட் இருக்கும் அதாவது கதை அடிச்சா மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் சொல்லுவாங்க ஆனால் அந்த தாட்லாம் எப்பயோ மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லபடியாக ஒழுங்காக எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் ஒன் வேர்ட்ஸ் ரைட்டாக எழுதிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம் சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம் அதனால் தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க கதை எழுதாதீங்க இப்போ இருக்க சோசியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமனான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலே வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அதனால் ஒன் வேர்ட்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் எதுக்கு இம்பார்டன்ட் கொடுத்து படிக்கிறீங்களோ இல்லையோ ஒன் வேர்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக் பேக் ஒன் வேர்டாக இருந்தாலும் சரி இன்சைடு இன்சைட் ஒன்வர்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க மாதிரி பழைய கொஸ்டின்ல இருக்க ஒன் வேர்டு ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உண்மையிலே ஒன் வேர்ட்ஸில் நீங்கள் சென்டம் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒன்வர்டுக்கு முக்கியம் கொடுத்து படிங்க அதே மாதிரி நம்ம சேனல்லேயே நிறையா டிப்ஸு போடுக்கும் எக்ஸாம் டிப்ஸு அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாகவே வந்து நான் இப்போ சொல்கிற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக இருந்துச்சா நான் அதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்க க்ளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து டொண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பார்க்கலாம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் தி சம்மர் அண்ட் விண்டர் சீசன் ஆஃப் தமிழ்நாடு அடுத்து பிரிங்க் அவுட் தி மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு ரைட் அபவுட் வேலூர் ரிவால் இன் எயிட்டீன் சிக்ஸ் டிஸ்கஸ் அபவுட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்டு சில்க் டெக்ஸ்டைல்ஸ் இன் தமிழ்நாடு தேர்ட்டி பார்த்தீங்கன்னா எம்என்சி பற்றி நம்ம தெளிவாக எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் எம்என்சி பற்றி ஃபுல்லாக படித்திருங்கன்னா கண்டிப்பாக வந்து எம்என்சி கொஸ்டின் வந்து கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து எக்ஸ்பிளைன் தி ரோட்வேஸ் இன் இந்தியா அடுத்து எக்ஸ்பிளைன் அபவுட் அர்பனைசேஷன் குளோபலைசேஷன் இது ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் அதிகம் ரைட் டீட்டெயில் நோட் ஆன் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அடுத்து ஃபாரெட்ஸ் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக பிடிச்சுங்க டிஸ்கஸ் தி சஸ்காட்டிஸ் தேட் லீட் டு ரிஃபார்ம் மூமெண்ட் இன் நைன்டீன் செஞ்சுரி அடுத்து எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் டேக்ஸ் சேஷன் இன் எக்னாமிக் டிஸ்கஸ் தி அபவுட் டிஸ்கஸ் அபவுட் அவர் கிளைமேட் கண்டிஷன் அண்ட் அஃபெக்ட் ஃபேக்டர் அடுத்து பிளாக்டோ ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு ரைட் அபவுட் சவு சவுத் வெஸ்ட் மவுன்சன் இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்துங்க கிவ் அண்ட் அக்கௌண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வாட் ஆர் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்லே இண்டஸ்ட்ரேஷன் டு டெவலப்மெண்ட் அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தி கிரீன் ரெவால்யூஷன் வாஸ் பிரான் அடுத்து கங்காவை பற்றி அந்த ரிவர் ரிவரை பற்றி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆப்செக்ட்ஸ் ஆஃப் இண்டியன்ஸ் அக்ரிகல்ச்சர் பாலிசி டிஸ்கஸ் தி அபவுட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இன் தமிழ்நாடு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடுத்து ரைட் அபவுட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் நியூ எக்கனாமிக் பாலிசி அடுத்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் இன் இந்தியா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யூன் யூஎன் ரைட் தி டீட்டெயில்ஸ் ஆன் நான் அலைன்மெண்ட் ரைட் அபவுட் தி ரோட் சேஃப்டி ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதனால் மேக்ஸிமம் மார்க் நீங்கள் இதிலிருந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம் நல்லபடியாக படிங்க அடுத்து நம்ம வந்து நிறையா உங்களுக்காண்டி போடலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் போடலான் இருக்கோம் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஒரு என்கரேஜ் இருக்கும் அதனால் அளவுக்கு உங்களால் இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இதுலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பற்றி உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி ஒரு மோட்டிவேஷன் போட்டிருக்கோம் கெரியர் கைடன்ஸ் போட்டுருக்கோம் லெவன்த்து டுவெல்த் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் போட்டுருக்கோம் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ உண்மையாகவே நீங்கள் வந்து பப்ளிகில் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அதுக்கு நான் கேரண்டீட் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லபடியாக நம்ம சேனலை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக நீங்கள் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ